நாம் இந்த தவ காலத்தில் இதுவரை கடைபிடித்த நல்ல செயல்கள், ஜெபங்கள், இந்த புனித வாரத்துக்குள் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க, இறைவனை ஐக்கியப்படுத்த, இதோ பெரிய கடவுள் தன்மையிலிருந்து மனிதனாக பிறந்து ஏழ்மையாக வாழ்ந்து இந்த கழுதின் மீது அமர்ந்து செல்லுகிறாரே, அந்த தாழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இயேசுவே, நாங்கள் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் உயர சென்றாலும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மால் படைக்கப்பட்டவர்கள், நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வு இல்லை என்ற ஒரு தாழ்ச்சி, எளிமை எங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும். இயேசுவே, இதோ இந்த விழா எங்களுக்கு சொல்லுகிற பாடங்கள் ஒவ்வொன்றுமே அது எங்களுக்காகவே, நாங்கள் வாழ்வதற்காகவே என்று நாங்கள் தியானிக்க ஆற்றல் தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதியும். இதோ வருகிற புனித வாரம் முழுவதும் உம்மோடு இணைந்து நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் துணை இருந்து அவர்கள் உம்மை பின்பற்ற அருள் தாரும். குடும்பத்திலே இவர்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீரே தீர்வு காண்போம். இதோ கணவன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள், மனைவி மூலமாக பல்வேறு பிரச்சனைகள், பிள்ளைகளால் பல்வேறு பிரச்சனைகள் என்று மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வமே அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைந்து குடும்பத்தில் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருக்க, ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்த அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். உழைக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உடல் வலிமையை கொடுத்துடலும், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துடலும். இன்னும் இயேசுவை வேலை இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், திருமணம் ஆகாமல், இப்படி எத்தனையோ தடைகளால் வாழ்க்கையை வெறுத்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் இருக்கிறேன், உங்களை காப்பாற்றுவேன் என்ற வாக்குறுதி இவர்களுக்கு கொடுத்துடலும். இதோ ஒரு நாளும் இவர்களை விட்டு பிரியாதையும், கண்ணின் கரு விழியை போல இவர்களோடு இருந்து இவர்களை பாதுகாத்திருளும். இதோ நாங்கள் செபிக்கிற எல்லா செபங்களை கேட்டு உமக்கு விருப்பமானால் உடனடியாக அதை எங்களுக்கு அளித்திருளும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே, புனித வாரத்திலே என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு கற்றுத்தாரும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டு ஒரு மீட்பெருமான இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.